இது ஐபிஎல் சீசன். நான் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே எப்பொழுதெல்லாம் விளையாடுதோ நிச்சயமா விசில் போடுவோம். When they are playing to win, they win. When they are playing not to lose, they lose. வெற்றி பெற வேண்டும் என்று விளையாடும் பொழுது வெற்றி பெறுவார்கள். தோத்து விட வேண்டாம் என்று சொல்லி தோத்து விடுவோமோ என்கின்ற பயத்துல விளையாடும் பொழுது அவங்க தோத்து போயிடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, நம்முடைய மனநிலையும் அப்படிதான். நாம எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கோமோ அப்படி விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நாம வெற்றி பெறுவோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன். 3F ஃபார்முலா. ஃபோக்கஸ்ட் ஃபேத் மேக்ஸ் யூ ஃபார்மிடபிள். 3F. முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். எப்பவுமே இப்போ இந்த கேமரா ரோல் பண்றாங்க, இந்த கேமரா ரோல் பண்ணும்போது ஃபோக்கஸ் என்னிடத்துல இருக்கு. இந்த கேமரா ஃபோக்கஸ் இல்லாம போகும்போது மங்களாக தெரியும். சில நேரங்கள்ல நாமும் அப்படிதான் இருக்கின்றோம். மத்தேயு 14 அதிகாரத்துல 28-31 வசனங்கள். நான் ஏற்கனவே சொன்ன வாட்டர் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், தண்ணீர் மீது இயேசு நடந்து வருகின்ற ஒரு அனுபவம். அங்கே தண்ணீர் மீது இயேசு நடந்து வருகின்றார். சீஷர்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணுக்கு அது பேயை போல தெரிந்தது. இயேசு கிறிஸ்துவோடே பயணித்தவர்கள் ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, ஆவேசம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படியா இருக்குமோ அப்படின்னு அவர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். புயலிலே நமக்கு நிச்சயமா எப்போ மழை வந்தாலே கண்ணு சரியா தெரியாது, புயலில சுத்தமா தெரியும். காற்று நம்மை அழுத்தும் பொழுதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குமா, நமக்கு சரியாக தெரியாத சூழ்நிலையில கடவுள் கூட நமக்கு பேய போல தெரியும். ஆண்டவர் சில வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதிக்கும் போது சாத்தான் நம்மளை சோதிக்கிறான். நாம திட்டுவோம், அப்படியெல்லாம் நாம் திட்டுகின்ற ஒரு சூழ்நிலை, ஒருவேளை டவுன் டவுனா இருக்கும், ஒரு பிரேக்கப்பா இருக்கும், ஒரு பிரச்சனையா இருக்கும், நாம அப்ப சோர்ந்து போக கூடாது. இத்தனை இடத்திலையும் பேதுரு பாக்குறான். நீரே என்றால் என்னை வா என்று சொல்லும் ஆண்டவரே, நான் வரேன் அப்படின்னு. அவரு பார்த்ததுமே தப்புல தண்ணி கூப்பிடறதுக்கு முன்னாடி இறங்கி ஓடக்கூடாது. அவர் வா அப்படின்னு சொல்லும்படி சொன்ன பிறகு இறங்கி போகின்ற பேதுருவை பார்க்கின்றோம். பேதுரு, நார்மலா நாம வந்து தண்ணீர் நம் மீது புரளும், ஆனால் தண்ணீர் மீது நடந்து போகின்ற இயேசுவை போல பேதுருவும் நடந்து போகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறான். அடுத்து அந்த ஃபோக்கஸ்டு இயேசுவை பார்த்துட்டே இருக்கும் போது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்தது. அடுத்தது விசுவாசம். அவன் என்ன ஆச்சு, காற்று அடிக்கின்றதை பார்க்கின்றோம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், காற்று என்பதற்கு அழுத்தம், லோ பிரஷர், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். பிரஷர் அழுத்தங்க, அந்த காற்று நம்மை அழுத்தும் பொழுது அது ஒருவேளை பொருளாதாரத்தின் அழுத்தமா இருக்கும். சூறாவளி எல்லாம் சுத்திடுச்சு, இந்த பேண்டமிக்ல எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சுங்க. ஒவ்வொரு இடமும் ஒரு பிளான் போட முடியல, ஒன்னும் செய்ய முடியல, பொருளை இழக்கிறாங்க, வேலையை இழக்கிறாங்க, உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள், இழப்பு தான் மிஞ்சி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில காற்றை பார்த்தோம் என்றால், நம்ம சுத்தி நடக்கிற காட்சிகளை எல்லாம் பார்ப்போமே ஆனால் நாம் விழுந்து விடுவோம். ஆகவே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். மூன்றாவது பார்க்கும்போது, இது ரெண்டு நடக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், வல்லமா நமக்குள்ள இருக்கும். பேதுரு காற்றை பார்க்கின்றான், முழுக ஆரம்பிக்கின்றான். முழுகும் பொழுது நம்மால் நடக்க முடியும். When you are sinking, you cannot walk. You cannot win when you see a wind. காற்றை பார்க்கும் பொழுது நாம வெற்றி பெறவே முடியாது. ஃபோக்கஸ் அதான் சொன்னேன். அடுத்தது விசுவாசிக்கணும். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவரையே பார்த்து, காற்று எவ்வளவு அடிச்சாலும், எத்தனை பேண்டமிக் வந்தாலும், no weapon formed against you will prosper. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது, அப்படி அப்படி இப்படின்னு பார்த்து பேதுரு முழுகும் ஆண்டவரே என்று கத்துகின்றார். ஆண்டவர் தன் கையை நீட்டி அவனை பிடித்து இழுக்கின்றார். ஆண்டவரே என்று கூப்பிடும் இடும்போது ஆண்டவர் கையை நீட்டி பேதுருவை இழுத்தது போல, காப்பாற்றியதை போல உங்களையும் என்னையும் காப்பாற்றாமல் போவார். ஆனால் காப்பாற்றினதுமே ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அற்ப விசுவாசி என்று சொன்னார். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து
அற்ப விசுவாசியே, உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை குறித்து பார்த்து அந்த காற்றை காற்று அழுத்துகின்றதை குறித்து நீ கவலைப்படுகின்ற. ஆனா என்னப்பா, நான் நடந்து வருகின்றேன், அந்த காற்றின் மீது நடந்து வருகின்றேன். 10 மாதத்தை கடக்க செய்கின்றதை இவன் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாமல் காத்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஃபார்மிடபிள் வல்லமையுள்ள நம்பிக்கையோடு செயல்படுவோம். Focused faith makes us formidable. God morning.